தமிழ் சமூகம் நண்பர்களுக்கு வணக்கம். ருத்ராட்சம் என்றதும் அனைவருக்கும் சிவனும் சிவனடியார்களும் தான் நினைவுக்கு வருவார்கள். திருநீறு, ருத்ராட்சம், பஞ்சாட்சரம் இவை மூன்றும் சிவனடியார்களின் சிவ சின்னங்கள். ஆனால் அதன் அருமை பெருமைகளை அறிந்தவர்கள் சிலரே. ஒருவர் 7 ஜென்மங்கள் தொடர்ந்து புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே அவர்களுக்கு ருத்ராட்சம் கழுத்தில் அணியும் பாக்கியம் கிடைக்கும். அல்லது இந்த ஜென்மத்தில் மகா புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் மட்டுமே அணிவதற்கு இறைவன் கருணை செய்வார். இந்த உலகில் பிறந்த அனைவருமே ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம். சாதி, மதம், வேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம். பயப்பட தேவையில்லை. ருத்ராட்சத்தின் மகிமை இன்று பலரும் உணர்ந்துள்ளார்கள். பல யுகங்களாக ஆன்மீக அன்பர்களுக்கு பல்வேறு வகையில் ருத்ராட்சம் பலன்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் அது தோன்றிய வரலாறு என்பது மிகவும் சுவாரஸ்யமானது. முன்பு ஒரு காலத்தில் நாரத முனிவருக்கு ஒரு பழம் கிடைத்தது. அப்பழத்தை அவர் மகாவிஷ்ணுவிடம் காண்பித்து, இது என்ன பழம், இப்பழத்தை இதுவரை நான் பார்த்ததே இல்லையே என்று கேட்டார். அதற்கு மகாவிஷ்ணு, நாரதா, பூர்வ காலத்தில் திரிபுராசுரன் என்ற அரக்கன் ஒருத்தன் இருந்தான். அவன் சர்வ வல்லமை படைத்தவனாகவும் பிரம்மனிடம் வரம் பெற்றவனாகவும் இருந்தான். அந்த கர்வத்தினால் சர்வ தேவர்களையும் துன்புறுத்தினான். அப்பொழுது தேவர்கள் அவர் அனைவரும் என்னிடம் வந்து அந்த அரக்கனை அழிக்குமாறு வேண்டினார்கள். நான் அனைவரையும் அழைத்து கொண்டு சிவபெருமானிடம் முறையிட்டோம். அப்பொழுது சிவபெருமான் தேவர்கள் அனைவரின் சக்தியையும் ஒரே சக்தியாக மாற்றி ஒரு வல்லமை படைத்த ஆயுதம் ஒன்றை உண்டாக்கினார். அந்த ஆயுதத்தின் பெயர் அகோரம் ஆகும். தேவர்களை காக்க, திரிபுராசுரனை அழிக்க கண்களை மூடாமல் பல ஆயிரம் ஆயிரம் வருடம் அகோர அஸ்திர நிர்மாணத்திற்காக சிவபெருமான் தியானத்தில் ஈடுபட்டார். அப்போது மூன்று கண்களையும் அவர் மூடும்போது பல ஆண்டுகள் மூடாமல் இருந்து மூடுவதால் மூன்று கண்களில் இருந்தும் கண்ணீர் சிந்தியது. அந்த கண்ணீர் பூமியில் விழுந்து ருத்ராட்சமாக உண்டானது. அந்த ருத்ராட்ச மரத்தில் இருந்து விழுந்த பழம்தான் இது என்று மகாவிஷ்ணு நாரதரிடம் கூறினார். பக்தியுடன் அதை அணிபவரை எப்பொழுதும் கண் போல காப்பாற்றுவார். எனவே அனைவரும் 5 முக ருத்ராட்சம் கழுத்தில் எப்போதும் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும். அப்படியானால் யார் வேண்டுமானாலும் ருத்ராட்சம் அணியலாமா என்ற கேள்வியும் வரும். ஆமாம், ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம். எல்லா நேரத்திலும் அணிந்திருக்கலாம். நீர் பருகும் போதும், உணவு உண்ணும் போதும், தூங்கும் போதும், இல்லறத்தில் ஈடுபடும் போதும், பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் இறப்பு வீட்டிற்கு போகும் போதும், எல்லா காலத்திலும் ருத்ராட்சம் அணிந்திருக்கலாம் என்று சிவபுராணம் கூறுகிறது. சிறுவர் சிறுமியர் ருத்ராட்சம் அணிவதால் அவர்களின் படிப்பு திறமை பளிச்சிடும். ருத்ராட்சத்தை பெண்கள் அணிந்தால் தீர்க்க சுமங்கலியாக மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்வார்கள். இதனால் அவர்களுடைய கணவருக்கும் தொழிலில் மேன்மையும் வெற்றியும் இல்லத்தில் லட்சுமி கடாட்சமும் நிறைந்திருக்கும். பெண்கள் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிய வேண்டும். எல்லா காலத்திலும் எல்லா வயதினரும் எல்லா நேரங்களிலும் அணிந்து கொண்டே இருக்கலாம். இதனால் பாவமோ தோஷமோ கிடையாது. ருத்ராட்சம் நமக்கு நன்மையை மட்டுமே செய்யும். சுத்தபத்தமாக இருப்பவர்கள்தான் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்று சொல்கிறார்களே. குளித்தவர்கள்தான் சோப்பு உபயோகப்படுத்த வேண்டும் என்று யாராவது சொல்வார்களா? ஆரோக்கியம் உள்ளவனுக்குத்தான் மருந்து, நோயில் தவிப்பவனுக்கு கிடையாது என்று எவரேனும் சொன்னால் ஏற்றுக்கொள்வோமா? நோய் உள்ளவனுக்குத்தான் மருந்து தேவைப்படுகிறது, நோய் இல்லாதவருக்கு மருந்து தேவையில்லை. அதுபோலத்தான் வாழ்க்கையில் கஷ்டப்படுபவர்கள், சிரமங்களில் தவிப்பவர்கள், வேலை வாய்ப்பு இழந்தவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்கள், மன நிம்மதி இல்லாதவர்கள், பிரச்சனைகளில் உலாவிக் கொண்டே இருப்பவர்கள், நாம் எதற்காக பிறந்தோம் என்று வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்கள், முதியோர்கள், ஆதரவற்றோர்கள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் அனைவரும் ருத்ராட்சம் அணிய வேண்டும். இவர்களுக்காகத்தான் ருத்ராட்சம் இறைவனால் படைக்கப்பட்டது. ருத்ராட்சம் அணிந்தால்தான் மனமும் உடலும் தூய்மையடையும், நல்வழி நற்கதி முக்திக்கு வழிநடத்தும். எனவே உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாமல் நம்பிக்கையோடு உடனே ருத்ராட்சம் அணிந்து கொள்ளுங்கள். எப்படி மருந்துக்கு பத்தியும் அவசியமோ அதுபோல ருத்ராட்சம் அணிபவர்களும் மது அருந்துதல், புகைப்பிடித்தல், புலால் உண்ணுதல் போன்றவற்றை படிப்படியாக விட்டுவிட வேண்டும். முக்கியமாக மாடு, பன்றி, மாமிசம் எப்போதும் சாப்பிடவே கூடாது. ருத்ராட்சம் அணிந்தது முதல் 10008 நாட்களுக்குள் முழுவதுமாக விட்டுவிட வேண்டும். சுத்த சைவ உணவிற்கு மாறிவிட வேண்டும். அதுவே உத்தமமானது. ருத்ராட்சத்தில் முகமா? அப்படியென்றால் என்ன? யார் யார் எத்தனை முகம் கொண்ட ருத்ராட்சம் அணியலாம்? ருத்ராட்சத்தின் குறுக்கே அழுத்தமான கோடுகளை காணலாம். இதற்குத்தான் முகம் என்று பெயர். 5 கோடுகள் இருந்தால் 5 முகம், 6 கோடுகள் இருந்தால் 6 முகம் என்று இப்படியே கணக்கிட வேண்டியதுதான். எத்தனை முகம் என்பதை கண்டுபிடிக்க எவ்வித முன் அனுபவமும் தேவையில்லை. கண்ணால் சாதாரணமாக பார்த்தாலே தெரியும்.
அது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் எளிதாக மிக மிக சகாயமான விலையில் சகலமானோரும் அணிந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் ஐந்து முக ருத்ராட்சத்தையே இறைவன் அதிகமாக விளைச்சல் விளைவிக்கிறார். அனைவரும் ஒரு ஐந்து முக ருத்ராட்சம் அணிவதே சிறந்தது, அதுவே போதுமானது. பகவான் சிவபெருமான் திருமுகம் ஐந்து, நமச்சிவாய ஐந்தெழுத்து, பஞ்சபூதங்கள் ஐந்து, நமக்கு கை கால் விரல்கள் ஐந்து, புலன்கள் ஐந்து, இப்படி ஐந்தை வரிசைப்படுத்தி கொண்டே செல்லலாம். ஐந்திற்கும் இவ்வுலகிற்கும் அதிகமான சம்பந்தம் உண்டு. மற்றும் சிவபெருமான் புரியும் கர்ம காரியங்கள் ஐந்து, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகையால் ஐந்து முக ருத்ராட்சத்தையே நமக்காக மிக மிக அதிகமாக படைத்திருக்கிறார். ஐந்து முக ருத்ராட்சம் அணிவதே மிகவும் சிறந்தது. இதை ஆண், பெண் மற்றும் குழந்தைகள் என சகலமானவர்களும் அணியலாம். ஐந்து முக ருத்ராட்சத்திலேயே மற்ற எல்லா முக ருத்ராட்சங்களினால் கிடைக்கின்ற பலன்களும் அடங்கிவிடும். ருத்ராட்சம் கண்டிப்பாக அணிய வேண்டுமா? ஆம். இன்று பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் இருபாலரும் கண்டிப்பாக கழுத்தில் ருத்ராட்சம் அணிய வேண்டும். ஏனென்றால் நம்மை படைத்த பாவங்களை போக்கி மீண்டும் சிவபெருமானின் திருவடியை அடைவதற்காகவே பிறந்துள்ளோம். நம் வாழ்க்கையில் வரும் கஷ்டம், துன்பம், துயரம், துக்கம், வேதனை, வலி இவைகளிலிருந்து விடுபடுவதற்காகவே நாம் ருத்ராட்சம் அணிய வேண்டும். ருத்ராட்சம் அணிந்தால் மகா பேரானந்தமே. ருத்ராட்சம் அணிவதை சில பேர் நீ அணியக்கூடாது, சுத்தமானவர்கள்தான் அணிய வேண்டும் என்று சொல்வார்கள். அதை பொருட்படுத்தக்கூடாது. இறைவனுக்கு ஒருவர் மீது கருணை இருந்தால் மட்டுமே ருத்ராட்சம் கழுத்தில் அணியும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். ருத்ராட்சம் முழுக்க முழுக்க சிவபெருமானுடையது. சிவபெருமான் கண்களை விழித்து ஆயிரம் வருடங்கள் கடும் தவம் இருந்து அவர் கண்களில் இருந்து தோன்றியதே ருத்ராட்சம். ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டவர்கள் சிவபெருமான் குடும்பத்தில் ஒருவராவார். சிவபெருமான் தன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையையும் கொடுப்பாரா? நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக வலியுறுத்துவாரே தவிர நம் வாழ்க்கை கெடுக்க மாட்டார். அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் கண்டிப்பாக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். ருத்ராட்சத்தை அணிந்த பின் எந்த சூழ்நிலையுமே கலற்றவே கூடாது. நீங்கள் இப்பொழுது எப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ அதே போல் வாழ்ந்தால் போதும். இதில் எவ்வித மாற்றத்தையும் செய்ய தேவையில்லை. நெற்றியில் திருநீறு அணிந்து ஓம் நம சிவாய தினந்தோறும் 108 முறை சொல்லி வந்தாலே போதுமானது. திதி, இறப்பு வீடு, பெண்கள் தீட்டு, கணவன் மனைவி இல்லற தாமத்திய நேரங்களில் ருத்ராட்சம் அணியலாமா? கண்டிப்பாக அணியலாம். முக்கியமாக இம்மூன்று விஷயங்களுமே இயற்கையானதே. இதில் எந்த நிகழ்ச்சியும் செயற்கையானதே கிடையாது. திதி போன்றவற்றை செய்யும்போது அதை செய்பவரும் ருத்ராட்சம் அணிந்திருப்பது அவசியம். இதனால் பித்ருக்களின் ஆன்மாக்கள் மகிழும், இறந்தவர்களின் ஆன்மா மோட்சம் பெறும் என்று சிவபெருமானே உபதேசித்திருக்கிறார். இனியும் ஏன் சந்தேகம்? ஆகையால் இம்மூன்று நிகழ்ச்சிகளின் போதும் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிந்திருக்கலாம். அதனால் பாவமோ தோஷமோ கிடையாது. சரி, ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டேன், இதனால் என்ன பலன்கள்? நீராடும் போது ருத்ராட்சத்தை அணிந்திருந்தால் கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்கும் என்கிறன புராணங்கள். கங்கையில் மூழ்கினால் பாவம் போகும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். பாவங்களினால் தான் நமக்கு கஷ்டம் உண்டாகிறது. ருத்ராட்சம் அணிவதால் கொடிய பாவங்கள் தீரும். இதனால் நம் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களும் படிப்படியாக குறைந்துவிடும். மேலும் ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமும், செய்யும் தொழிலில் மேன்மையும் வெற்றியும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் ஆனந்தமும் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகிறது. இது மட்டுமல்ல, ருத்ராட்சம் அணிவதால் இதய நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், புற்றுநோய் போன்றவற்றின் தீவிரம் குறைவதாக வெளிநாட்டவர்களின் ஆய்வுகள் கூறுகின்றது. திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாதவர்களும், பிரார்த்தனை வைப்பவர்களும் கண்டிப்பாக ருத்ராட்சம் அணிந்து தினந்தோறும் ஓம் நமச்சிவாய என்று 108 முறை எழுதியும், காலை தூங்கி எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை மனதிற்குள் 108 முறை ஓம் நமச்சிவாய சொல்லியும் வந்தால் மேற்கூறிய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக 108 நாட்களுக்குள் நிறைவேறும். ருத்ராட்சம் அணிந்திருக்கும் வேளையில் ஒருவர் உயிர் பிரிந்தால் அவர்கள் சிவபெருமானின் திருவடியையே அடைவார்கள். பேய், பிசாசு, பில்லி, சூனியம், மந்திரம், தந்திரம், எந்திரம் இவை அனைத்தும் ருத்ராட்சம் கழுத்தில் அணிந்திருப்பவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. மாறாக அவர்களுக்கு நன்மையே செய்யும். அதனால் ஒவ்வொருவரும் பயம் கொள்ளாமல் கண்டிப்பாக ருத்ராட்சத்தை அணியலாம். ருத்ராட்சம் அணிபவர்கள் கண்டிப்பாக எந்த சூழ்நிலையிலும் ஒரு வினாடி நேரம் கூட ருத்ராட்சத்தை கலட்டவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம். சிவபெருமானின் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு ருத்ராட்சம் கழுத்தில் அணிய பாக்கியம் கிடைக்கும். இத்தனை மேன்மைகள் இருந்தும் மனிதராக பிறந்தவர்கள் ருத்ராட்சம் அணியவில்லை என்றால் அவர்கள் பிறந்தும் இப்பிறப்பிற்கே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுவார்கள்.
அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஐந்து முக ருத்ராட்சத்தை எப்பொழுதும் கழுத்தில் அணிந்து கொண்டே இருக்க வேண்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.